வணக்கம், நான் உங்க அஜித். அரசு அதிகாரிகளுடைய துணையோடு காவல்துறையினுடைய ஒத்துழைப்போடு திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சியினரும் ஒன்னா கூட்டாக மணல் கொள்ளையில் ஈடுபட்டு இருக்காங்க. அதை தடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மிக சிரமப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ஆரியநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய குளத்துல தான் திமுக அதிமுகவை சேர்ந்த பிரமுகர்கள் கூட்டாக மணல் கொள்ளையில் ஈடுபட்டு இருக்காங்க. இதை தடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. எண்ணிக்கையில் சிறிய அளவில் இருந்தாலும் மிக தைரியமாக அந்த போராட்டத்தில் அவங்க முன்னின்று களமாடியிருக்காங்க. இந்த திருட்டு அரசியல்வாதிகளை எதிர்த்து கிட்டத்தட்ட 3 மணி நேரங்களுக்கு மேலே நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அங்கே மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக அவங்க காவல்துறைக்கு, விஓக்கு, தாசில்தாருக்கு எல்லோருக்கும் அழைச்சும் கூட அவங்க யாருமே அந்த சம்பவ இடத்துக்கு வரவே இல்லை. அந்த மணல் திருடர்கள், திமுக அதிமுக கட்சியை சார்ந்த அந்த மணல் திருடர்கள் அங்கிருந்து தப்பிச்சு போகிற வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே களத்துக்கே வந்திருக்காங்க. இதிலிருந்து நல்லா தெரியுது, இந்த காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் முழு ஒத்துழைப்போடு தான் இந்த திருட்டு வேலையை இந்த அரசியல்வாதிகள் செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்றது இந்த ஒரு நிகழ்வின் மூலமாகவே தெள்ள தெளிவாக நம்மளுக்கு புலப்படுது. இந்த மணல் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய திமுக அதிமுக கட்சியை சார்ந்த கட்சி பொறுப்பாளர்கள் அல்லது உறுப்பினர்கள்னு சொல்லப்படக்கூடிய அந்த மணல் திருடர்கள் யார் யாருன்னு நம்ம பார்த்துவோம். இந்த பச்சைத்துண்டு போட்டிருக்கிறோடைய பெயர் கண்ணதாசன், ஆத்தூர் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி துணை நிர்வாகி திமுக. இவர் ராயப்பன், திமுக கிளை செயலாளர். இவர் நெக்சன் பால், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திமுக. இவர் செல்வகுமார், இந்த திருட்டுக்கு ரொம்பவே முக்கியமான நபர், திமுக நிர்வாகி. இவர் அலெக்ஸ், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், இந்நாள் ஊராட்சி மன்ற தலைவனுடைய மகன், அதிமுக கட்சி பிரமுகர். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதில் ஒத்துப்போதோ இல்லையோ, இந்த திருட்டுத்தனம் பண்ணுறது, முள்ள மாதிரித்தனம் பண்ணுறது, இதிலெல்லாம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நல்லாவே ஒத்துப்போகுது. நீங்க
பேசி பிரயோஜனம் ஓபனா சொல்ற. நீ பேச, நீ அமைதியா இரு. ஊர்ல அவங்க அவங்க எடுக்கிறாங்க. அனுப்புங்க. என்ன தாசில்தார் வர்றானா? வண்டி எடுங்கப்பா, யாருன்னா மட்டும் பாருங்க. வண்டி போன் நம்பர் சுண்ணி வரச்சது. நம்ம தேவலா வார்த்தையில கூட வேணா விடு, வரட்டேன் வந்தா பேசிக்கலாம். வண்டி எடுக்க முடியாது. நம்பர் முடியாது. ஏய் பிரைட்னஸ் வீடு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. ஆ போண்டா அமைதியா. தொண்டை தனியா வினாங்கம்மாடா, தொண்டை தனியா வினாங்கிறியா? வண்டி அடிச்சு வண்டியாக
சாப்பாடு ஆர்டர் பண்றேன்.